இன்னும் நிறைய புக் மிஸ் ஆகுது. இல்ல மூணே மூணு books தான். எங்க அந்த மூணு book? அது ஃப்ரெண்டுக்கு படிக்க கொடுத்துர்க்கேன். ஓ, நீ தனியா லைப்ரரி நடத்துறியா? இல்ல இல்ல, படிச்சிட்டு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிருக்கா. ஃப்ரெண்ட் பேர் என்ன? வீணா. எப்படி இருப்பா? நல்ல கும்முன இருப்பா. கும்முன இருப்பாளோ கம்முன இருப்பாளோ? இப்ப வீட்ல இருப்பாளா? அவ வீட்ல தப்பா நினைப்பாங்க. நானே அவளை இங்க கூட்டிட்டு வரேன். ப்ளீஸ். போலீஸோட பார்த்தா என்ன தப்பா நினைக்க போறாங்க? தெரியலப்பா. அவங்கமா கிளம்ப மாட்டானு சொல்லிருக்க. சா. வீணா செட் ஆமா? ஏண்டா உனக்கு செட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். இல்லையா? உன்ன பாத்தி ஆகணும்னு சொன்னாங்க. மத்தத நீ பாத்துக்கோ. சரி. தான் கும்மா. அக்க ட்ரம் மாதிரி இருக்கு. ஹாய், ஐ அம் வீணா. வேணா. ஹலோ, புக்கு. தலையணை மந்திரம். நல்லா தலையணை மாதிரி இருந்துட்டு தலையணை மந்திரம் கேக்குதா? கணவனை கைக்குள் போட்டுக்கொள்வது எப்படி? பத்தியாடா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. ஒரு தடவையாவது ஆகுதான் பார்ப்போம். போ, போய் வத்த குழம்பு எப்படின்னு வாங்கி படி. போ, இவங்க வீட்டுல தான் போலீஸோட பார்த்தா தப்பா எடுத்துவாங்களா? இன்னொரு புக்கு மிஸ் ஆகுது. அது இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கு. அந்த பொண்ணாவது நல்லா இருக்குமா? அவ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பா. நீ கும்முன்னு சொன்னதே சுமாரா தான் இருக்கு. சாரி. அவ வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரத்துல இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இன்னைக்கு போறோம். இன்னைக்கலாம் முடியாது, நாளைக்கு போலாம். நாளைக்கு எல்லாம் டைம் கிடையாது. டெய்லி ஓபன் ஆடி சுத்துணுமா? இப்பவே என்ன கூட்டிட்டு போ. இப்பலாம் முடியாது. ஏன்? ஏன் வண்டி மலையறாது? போலீஸ் ஜீப் மலையறோம், பரவாயில்லையா? உன் மேல ஏத்தணும். இவாக டிடி. அந்த ஒரு புக் ஃப்ரெண்ட் வீட்ல இருக்குன்னா? எனக்கு நானே ஃப்ரெண்ட் தான். ஓ, புதிரா புனிதமா? என்னது இது? நீங்க மாத்திரை போதும் ஃபேனா? எஸ்ஜே சூர்யா ஃபேன். கிளம்புங்க, புக்கு தான் கொடுத்தாச்சுல, படி போலாம். சா, இந்த காலத்து பொண்ணுங்களாம் பயங்கரமா ரெடியா இருங்க. ஆனா யாருக்கு தான் தெரியல. உனக்கு இல்ல, விடு. என்னடா மார்க் எல்லாம் குறைஞ்சிருக்கு? கைடு எதுவும் வாங்கல. உன்ன மாதிரி இங்க இருந்து படிச்ச ஒருத்தன் தான் இன்னைக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் கைடு இல்லைன்னு ஒரு நாளும் சொன்னதில்ல. சேது, அது என்ன கைடுன்னு பார்த்து உனக்கு வாங்கி கொடுத்துருப்பா. சார், கொரியர் வந்திருக்கு சார். கொஞ்சம் வெளியே இருப்பா. சாரி சார். மறந்துடாத சேது. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. புது ஆளுங்க, பழக்கம் இல்லாதவங்களையெல்லாம் பார்த்தா இப்படி தான் படபடன்னு அடிச்சுக்கும். பரவாயில்ல சார்,